வெல்கம் டு புதுப்போட்டு சமையலறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சூழ்நிலை முருங்கைக்கீரை பொடி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான பொடி தயார் பண்ணலாம் வாங்க எப்படி அது செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேனில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வ வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் கூடவே கருப்பு உளுந்து வச்சுருக்கேன் அதையும் போகும் நம்ம அது கூடவே போட்டு வரக்கலாம் ஆகாது வெள்ளை உளுந்து இருந்தாலும் போட்டுக்கோங்க கருப்பு உளுந்து போட்டால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதனால போட்டுவிட்டேன் நல்லா பொடி பொடி பூண்டா நல்லா வந்து தோலோடு நசுக்கி வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஈரப்பதமாக இருக்கும் அதனால் இப்போ வந்து நம்ம தவாலை போட்டு நல்லா வறுத்து எடுக்கும் போது இன்னும் ஆகிடும் நம்மளுக்கு காஞ்ச மிளகாய் வந்து காஷ்மீரி மிளகாய் மூணும் காஞ்ச மிளகாய் வந்து நாலும் எடுத்துருக்கேன் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு கடலை எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து அது கூடவே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஒன்றா போட்டு வறுக்கும்போது ஒன்றா ஆகாது எல்லாமே கரெக்டாக வந்து நம்மளுக்கு முறு இருக்கும் ஆற வச்சு அரைக்கும் போது எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம் நல்லது உடம்புக்கு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டுக்கலாம் அதையும் கூட சேர்த்து நம்ம வந்து நல்லா வறுக்க வேண்டியது தான் புளி எடுத்துக்கலாம் அதில் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம எடுத்து அதையும் கூட சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட வேண்டியது தான் கருவேப்பில போட்டுக்கலாம் நல்லா நாலு கொத்து கருவேப்பில நல்லா உருவி அதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா அது கூட சேர்த்து வதக்க வேண்டியது தான் முருங்கைக்கீரை வந்து நல்லா வெயில் படாமல் ஓரளவு நிழல்லே நம்ம நல்லா காய வச்சு எடுத்தால் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும் முருங்கிக்கிற போட்ட உடனே நம்ம ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது உடனே வந்து வறுத்து எடுத்துகிட்டு கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயமும் ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம் இந்த ஹீட்லேயும் நல்லா முறுமுறுப்பாக ஆகிடும் நம்மளுக்கு அதனால ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை கொஞ்ச நேரம் நல்லா ஆற வைக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா முறுமுறுப்பாக அரைப்படும் இல்லைனா ஒரு மாதிரி நல்லா இருக்காது சூடரோ போட்டு அரைக்கக்கூடாது இப்போ நல்லா ஆரிச்சு நான் ஜாரில் போட்டு உங்களுக்கு எப் எப்படி குறை குறைப்பாக அரைக்கிதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையுமே நான் ஜாரில் மாற்றிட்டேன் ரொம்ப வந்து ஓட விடாமல் கொஞ்சம் போது ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குற குறைப்பாக கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் ரொம்ப நைஸாக இருந்தாலும் சாப்பிட பிடிக்காது இப்போ நான் எல்லாம் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ வ த்லே இந்த மாதிரி தான் அரைக்கணும் நான் உங்களுக்கு தோசையில் போட்டு காமிக்கிறேன் எப்படி தோசை ஊட்டினா நல்லா இருக்கும்ன்ட்டு நல்லா தோசை மாவு எடுத்து நல்லா ஊற்றி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சி நல்லா யூஸ் பண்ணுங்கள் இல்லை நெய் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் தோசையில் எத் தொட்டுக்க சைடிஷ்க்கு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை சட்னி சாம்பார் இந்த மாதிரி தேவை இந்த பொடி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நான் பொடி தூவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் சாப்பாடு கூட நம்ம வந்து காலையில் தாளித்து இந்த பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் சாப்பாடு லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நான் தோசை விட்டுவிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நெய் ஊற்றுனா இன்னும் சூப்பராகவே இருக்கும் ரத்த சொசகு உள்ளவங்க முடி கொட்டுதா அதுக்கும் சாப்பிட்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களும் கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம் பல்லுக்கு அவ்வளோ நல்லது முருங்கை கீரை இதெல்லாம் சாப்பிடமும் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவே இருக்கலாம் என் சேனல் ரொம்ப பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க மாதிரி உங்களை இந்த வீடியோ பெறுவது தீபா விஸ்வநாதன் நன்றி வணக்கம்